அதிமுக சார்பில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிமனை அமைப்பதற்கான கால்கோள் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி, குறிப்பாக அதிமுக சார்பில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேர்தல் பணிமனை அமைப்பதற்கான கால்கோ நிகழ்ச்சியானது ஈரோடு அரசு மருத்துவமனை ரவுண்டான அருகில் இன்று காலையில் நடைபெற்றது. இந்த நிலையில் வந்து இன்று காலையிலிருந்து இந்த பணிகளானது மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகச் செயலரும் கோபி செட்டிபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே ஏ செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மாநகர மாவட்ட கழகச் செயலருமான திரு கே வி ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தற்பொழுது வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலானது அடுத்த மாதம் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில வந்து அதிமுக சார்பில் இந்த தேர்தலுக்கான பணிகளை மிக மும்முரமாக செய்து வருகிறது சொல்லலாம். 400 வண்ணம் வந்து தினசரி தேர்தல் பணிகளை மிக மும்முரமாக தீவிரமாக செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் வந்து இன்று காலையில் வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பணிமனையானது விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.